ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சாதம். இந்த தக்காளி சாதம் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் ஈஸியாக லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிற ஒரு ரெசிபி. இன்றைக்கி அந்த தக்காளி சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதோட கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கும். சரி, இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பை இதோட சேர்த்துக்கங்க. அடுத்ததா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இதோடைய 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு வதக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கருவேப்பிலை இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமா மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலா பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. அடுத்ததா 4 தக்காளி, மீடியம் சைஸ் 4 தக்காளியை நல்ல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி சாதம்ங்கிறதுனால வெங்காயத்தை விட தக்காளி தான் அதிகமா இருக்கணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். தக்காளி வதக்கும் போதே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இதோட சேர்த்துக்கலாம். இது நல்ல வாசனையா இருக்கும் நம்மளோட சாதத்துக்கு. நம்ம சேர்த்த தக்காளி நல்ல வெந்து உடைஞ்சிருச்சு, நல்ல தொக்கு மாதிரி வந்துருச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்துதான் நான் குக்கர் வச்சிருக்கேன். குக்கர்ல இந்த மசாலாவை எல்லாம் சேர்த்துக்கலாம். இதுல சேர்க்கறதுக்காக 1/2 கப் ஜீரக சம்பா அரிசியை 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த கிளாஸ்ல தான் அரிசி எடுத்தேன், கொஞ்சம் பெரிய கிளாஸ். அதையும் இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இதுல இப்போ நம்ம தண்ணியை சேர்க்க போறோம். தண்ணி 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கிறேன். இதுல சாதத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கோம், அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த குக்கருக்கு 4 விசில் வச்சு எடுக்கணும். உங்க குக்கருக்கு ஏத்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. இப்ப 4 விசில் வச்செடுத்தாச்சு. குக்கர்ல ஃபுல்லா பிரஷர் எல்லாம் போயிடுச்சு. இப்ப திறந்து பார்க்கலாம். நம்மளோட தக்காளி சாதம் நல்லா உதிர் உதிரா சூப்பரா வந்திருக்கு. இப்ப நம்மளோட தக்காளி சாதம் சுவையான மணமான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.